வணக்கம் மக்களே. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் கார் டிரைவிங் பத்தி ரொம்ப டீடைல்டா பாக்கலாம். சோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு மேனுவல் கார் வச்சிருக்கேன், ஆட்டோமேட்டிக் கார் வாங்க போறேன் அப்படின்னு ஐடியால இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% காசு வந்து ஆட்டோமேட்டிக்கா தான் இருக்கு. சோ இந்த ஃபன் டு டிரைவ் கான்செப்ட் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழிஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா மேனுவல் தான் எப்பவுமே ஃபன்னா இருக்கும், பட் மார்க்கெட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே போகுது. இப்போ கிட்டத்தட்ட எல்லா கார்ஸுமே ஆட்டோமேட்டிக்ஸ் தான் வந்துருக்கு. அண்ட் ஃபியூச்சர்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்ல வரும்போது அங்கே இந்த மேனுவல்ங்கிற கான்செப்டே இருக்காது, கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் தான். ஸோ ஆட்டோமேட்டிக் கார் நம்ம எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் கார் எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மேனுவல் காருக்கும் ஆட்டோமேட்டிக் காருக்கும் அப்படி என்னதான் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மேஜரான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெடல் தான். ஸோ மேனுவல் கார்ல பாத்தீங்கன்னா கிளச் பெடல் இருக்கும், ஆனா இங்க ஆட்டோமேட்டிக் கார்ல கிளச் பெடல் இருக்காது. அதுவே ஆட்டோமேட்டிக்கா கீர் மாத்திக்கிறதுனால நம்ம கிளச் பெடல் இருக்காது. ஸோ இதுல வந்து மேனுவல் கார் ஓட்டிட்டு ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறவங்க பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கிளச் பெடல் இல்லாதனால அவங்க லெஃப்ட் போட் எடுத்து பிரேக்ல வச்சுப்பாங்க. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். இப்படி ஓட்டுவாங்க, லெஃப்ட் ஃபுட் வந்து பிரேக்ல இருக்கும், ரைட் ஃபுட் ஆக்சிலேட்டர் இருக்கும். சோ இது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக். சோ நம்ம ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஃபுட்க்கு வந்து கண்டிப்பா வேலையே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெஃப்ட் ஃபுட் இருக்கிறதே நம்ம மறந்துடணும், ஒரு கால்ல தான் ஓட்டணும். சோ இதான் வந்து பேசிக்கான ஸ்டெப். இது ஆட்டோமேட்டிக் கார் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னாலே இதை புரிஞ்சு வச்சுக்கணும், கண்டிப்பா இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணக்கூடாது. சோ சிங்கிள் ஃபுட்ல தான் நம்ம ஓட்டணும், பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர். எப்படி நம்ம மேனுவல் கார்ல ரைட் ஃபுட் பிரேக் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் இங்க. லெஃப்ட் ஃபுட் வந்து அப்படி ஃப்ரீயா லெஃப்ட் சைடு டெட் பெடல் இருந்து அது மேல வச்சுக்கோங்க, ரைட் ஃபுட்ல தான் நம்ம பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீர் ஸ்டிக்ல தான். சோ இந்த கீர் ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சு வச்சுக்க ரொம்ப நல்லது. சோ பெரும்பாலான ஆட்டோமேட்டிக் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மூணு ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும். சோ இதுல போட்டிருக்கிற மாதிரி ஆறுங்கிறது வந்து ரிவர்ஸ், என்னங்கிறது நியூட்ரல், டிங்கிறது டிரைவ். சோ டீல போட்டு விட்டோம்னா நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் எல்லா ஆட்டோமேட்டிக்ல பாத்தீங்கன்னா எம் மோட் இருக்கும், மேனுவல் மோட். நீங்க இப்படி லெஃப்ட் சைட் தள்ளி விட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கனா பிளஸ், மேல இருக்கனா மைனஸ். சோ நம்ம மேனுவலா கீர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ இந்த நாலு மோட் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோட். அண்ட் சில ஆட்டோமேட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்க்கிங் மோட் இருக்கும். இது ஏஎம்டி, இது வந்து பேசிக்கான ஆட்டோமேட்டிக்னால இதுல பார்க்கிங் மோட்லாம் கொடுக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா கான்செப்டும் பார்த்தோம், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா டிரைவிங்க்கு போயிடலாம். சோ டிரைவ் பண்றவங்க முன்னாடி கண்டிப்பா சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க. சோ வண்டியை பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். சோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எப்பவுமே கண்டிப்பா பிரேக் அப்ளை பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாது. நான் உங்களுக்கு டெமோ வேணா காட்டுறேன். இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணல, நான் கீபோர்டு ட்ரை பண்ணேன் அப்படின்னா பாத்தீங்களா ஸ்டார்ட் ஆகல. சோ பிரேக் அப்ளை பண்ண சொல்லுது. இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பிரேக் அமுத்திட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுருங்க. அண்ட் கியர் பாத்தீங்கன்னா நீங்க டிரைவ்ல போட்டுருங்க. டிரைவ்ல போட்டு நீங்க பண்ண வேண்டியதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேக்ல இருந்து கால் எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சோ பிரேக்ல இருந்து கால் எடுத்தீங்கனாலே வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சிலேட்டரே கொடுக்கல பாருங்க, வண்டி வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஒரு 5 to 10 km/h ஸ்பீட்ல வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும், ஆக்சிலேட்டரே கொடுக்கல. சோ இந்த ஃபங்க்ஷன் பேர் தான் கிரீப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் எல்லா ஆட்டோமேட்டிக் கார்லயும் இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராபிக்ல எல்லாம் யூஸ் ஆகும். நம்ம பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டோம் அப்படின்னாலே வண்டி வந்து அப்படியே கிரால் ஆகி போகும், ஒரு 5 to 10 km/h ஸ்பீட்ல. சோ இது வந்து கிரீப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சோ நீங்க பழகும் போது பாத்தீங்கன்னா டைரக்டா இதுல வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துக்கலாம். பிரேக்ல ஆக்சிலேட்டர் கொடுக்காம வண்டி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறது வந்து நீங்க பழகிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரால் ஃபங்க்ஷன் பத்தி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ ரெண்டாவது நிறைய பேர் பண்ற என்ன தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இது வந்து ஆட்டோமேட்டிக் தானே, இதுல கீரே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து ஆட்டோமேட்டிக்ங்கிறனால கீர் அதுவே மாத்திக்குது, மற்றபடி கீர் சிஸ்டம் எல்லாம் உள்ள இருக்கு. சோ இதுக்கு வந்து நம்ம கீர் மாறுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறது நான் சொல்றேன் பாருங்க. சோ நிறைய பேர் எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆக்சிலேட்டர் பெடல் மிடிச்சிட்டு அப்படியே மிடிச்சபடியே ஓட்டிட்டு இருப்பாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே கீர் இப்ப தேர்ட் கீர்லயே மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கும், அப்ப நமக்கு மைலேஜே கிடைக்காது. சோ அது கீர் மாறுறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா டைம் கொடுக்கணும். அது எந்த கீர்ல போகுது அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேலே காட்டும், இங்க காட்டும். இப்ப நியூட்ரல்னு காட்டுது இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம ஓட்டும் போது பாத்தீங்கன்னா எந்த கீர்ல போறோம் அப்படிங்கறத காட்டும். சோ அந்த ஆப்டிமம் ஸ்பீடு வரும்போது நம்ம கீர் மாறுறதுக்கு டைம் கொடுக்கணும். எப்படி டைம் கொடுக்கணும்னா ஆக்சிலேட்டர் லைட்டா நம்ம கால் எடுத்தோம்னா மாறிக்கும் கீர். சோ அந்த டைம் நம்ம வந்து கண்டிப்பா கொடுக்கணும், அந்த கீர் மாறுற ஃபீல் வந்து நமக்கு தெரியணும். சோ இப்போ அது வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் எப்படின்னு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டிரைவ்ல போட்டோம் பாத்தீங்கன்னா நம்ம பிரேக் மீச்சிருக்கோம். பிரேக்ல இருந்து கால் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகும், கிரால் ஆகி போயிட்டு இருக்கோம். சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இருக்கு. லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்து கால் எடுத்தோம்னா செகண்ட் மாறிடும் பாத்தீங்களா. நம்ம கால் எடுக்காம, இப்ப நான் கால் எடுக்காம ஓட்டி காட்டுறேன்.
செகண்ட்லயே போயிட்டு இருக்கும். நம்ம கால் எடுத்தாதான் தேர்ட் கொடுக்கும் பாத்தீங்கன்னா. இப்ப அந்த ஆக்சிலேட்டர்ல இருந்து கண்டிப்பா நம்ம கால் 1 செகண்ட் அப்படி லிப்ட் பண்ணணும். இப்ப நம்ம தேர்ட்ல இருக்கோம், ஆக்சிலேட்டர் கொடுத்தே போயிட்டு இருக்கேன். ஆக்சிலேட்டர் கொடுத்தே போயிட்டு இருந்தோம்னா தேர்ட்லயே போகும். லைட்டா 1 செகண்ட் லிப்ட் பண்ண இப்ப பாருங்க ஃபோர்த் விழுந்துருச்சு. இந்த மாதிரிதான் நம்ம 1 செகண்ட் அந்த கீர் மாறுறத நம்ம ஃபீல் பண்ண தெரியணும். 1 செகண்ட் நம்ம கால் எடுத்தோம் அப்படின்னா தான் கீர் வந்து கண்டிப்பா மாறும் கேஸ் பெடல்ல இருந்து. இந்த வீடியோட கடைசி கான்செப்ட் வந்துட்டோம். சோ எல்லா ஆட்டோமேட்டிக் கார்லயும் பாத்தீங்கன்னா இந்த மேனுவல் மோட்னு ஒன்னு கொடுத்துருப்பாங்க. அங்க எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னா டிரைவ்ல வந்து லெப்ட்ல தள்ளினீங்கன்னா மேனுவல் மோடு. சோ இங்க போட்டுக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கீழ நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 3 எப்படி நம்ம கீர் வந்து அப் பண்ணிக்கலாம். சோ மேல பண்ணோம்னா டவுன். சோ இது வந்து நம்ம மேனுவலா கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் கியர்ஸ் மேல. சோ இது எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹில்ஸ்ல எல்லாம் நம்ம ஓட்டும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்செட் டவுன் செட் ஆகிட்டு இருக்கும். சோ நம்ம மேனுவல் மோட்ல போட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கியர்ஸ். சோ ஹில்ஸ்ல ஓட்டும் போது அப்புறம் ஓவர் டேக் எடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது எப்படி நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படிங்கறதையும் பார்த்து ஒரு சின்ன டெமோ பாத்திரலாம். சோ இப்ப நம்ம மேனுவல் மோட்ல இருக்கோம், கியர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு. சோ அதே மாதிரி நம்ம ரைட் ஃபுட் வந்து பிரேக்ல இருக்கு. நம்ம பிரேக்ல இருந்து கால் எடுத்து அப்படின்னாலே வண்டி கிரால் ஆகி மூவ் ஆகும். சோ பாத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகுது. சோ இப்ப வந்து கியர் வந்து நம்ம மாத்தினா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மாறும். அப்ஷிப்ட் வந்து அதுவே பண்ணவே பண்ணாது. நான் எவ்வளவு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் சரி, இப்ப பாருங்க நான் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருக்கேன். வண்டி 30, 40 போது நான் ஃபர்ஸ்ட்லயே தான் இருக்கும். ஏன்னா மேனுவல் மோட்ல இருக்கறனால ஃபர்ஸ்ட்லயே தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் போடலாம். எப்படி செகண்ட் போடணும்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் கீழ இறக்கினா போதும் செகண்ட் விழுந்துரும். மாத்திக்கலாம். சோ கொஞ்சம் ஃபன்னா நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மேனுவல் மோட்ல போட்டு டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேனுவல் மோட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அப் பண்றது மட்டும் அப்ஷிப்ட் மட்டும் தான் அதுவே பண்ணாது, பட் டவுன் ஷிப்ட் வந்து அதுவே பண்ணிக்கும். பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. நான் ரெண்டு கையும் இங்கே தான் ஸ்டீரிங்ல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா நான் லைட்டா பிரேக் அப்ளை பண்றேன், டவுன் ஷிப்ட் வந்து அதுவே பண்ணிக்கும். இந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு வேண்டி நான் பிரேக் அப்ளை பண்றேன், அதுவே டவுன் ஷிப்ட் பண்ணிக்கும். சோ இது ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம்னா அதுவே ஃபர்ஸ்ட் வந்துடும். இப்ப பாருங்க நான் கம்ப்ளீட் ஸ்டாப்பும் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. சோ டவுன் ஷிப்ட் வந்து கண்டிப்பா அதுவே பண்ணிக்கும். இது வந்து நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏடா நான் மேனுவல் மோட்ல போட்டிருக்கேன் அப்படி அதுவே மாறுதுன்னு நீங்க நினைக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேனுவல் மோடு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டோமேட்டிக்கும் வேறுபடும். சோ ஆட்டோமேட்டிக் டிஃபரெண்ட் டைம்ஸ் இருக்கு இல்லையா, AMT இருக்கு, டார்க் கன்வெர்டர் இருக்கு, DSG இருக்கு. சோ இந்த ஒவ்வொரு டைப்லயும் பாத்தீங்கன்னா மேனுவல் மோட் வந்து லிட்டில் டிஃபரெண்டா இருக்கும். சோ இந்த இப்ப நம்ம ஓட்டினது பாத்தீங்கன்னா AMT. சோ இந்த AMT ல பாத்தீங்கன்னா அப்ஷிப்ட் வந்து அது பண்ணவே பண்ணாது. நீங்க எவ்வளவு ஸ்பீடு போனாலும் சரி அப்ஷிப்ட் அது பண்ணாது, நம்ம பண்ணாதான் உண்டு. டவுன் ஷிப்ட் வந்து அதுவே பண்ணிக்கும். இதுவே DSG எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு போயிட்டீங்க அப்படின்னா அதுவே அப்ஷிப்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் கீழ நீங்க 30 தாண்டிட்டீங்கன்னா அதுவே செகண்ட் போட்டுக்கும் நீங்க மாத்தாமலே. சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் டிஃபரெண்ட் டைப் ஆட்டோமேட்டிக் டிஃபரெண்ட் மேனுவல் மோட்ஸ் வந்து டிஃபரெண்டா வந்து பிஹேவ் பண்ணும். அந்த பிஹேவியரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓட்டும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார் எப்படி ஓட்டும் அப்படிங்கிற கம்ப்ளீட் பேசிக்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ இதுல நம்ம டிரைவிங் கான்செப்ட் வைஸ் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. சோ இந்த மேனுவல் கார் ஓட்டிட்டு ஆட்டோமேட்டிக் கார் வரவங்க பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு கால ஓட்டுறது தான். சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா ரைட் ஃபுட்ல மட்டும் டிரைவ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக் ஓட்டும் போது. லெஃப்ட் ஃபுட் வந்து சைட்ல வச்சிருங்க, லெஃப்ட் ஃபுட் எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. சோ நீங்க லெஃப்ட் ஃபுட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கிளச் இருக்கிறத இமேஜின் பண்ணி தேவையில்லாத நேரத்தில் பிரேக் அப்ளை பண்ணிடுங்க. அது வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். சோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. சோ புதுசா ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டி பழகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பா அமைச்சு வைங்க. அண்ட் இந்த ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறதுல மிகப்பெரிய கஷ்டம் ஒன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்ல போகும்போது டிராபிக் ஆயிடுச்சு அப்படின்னா பின்னாடி வராம எப்படி நம்ம எடுக்கிறது, அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். ஏன்னா மேனுவல்ல பாத்தீங்கன்னா அதை நம்ம கிளச்ல வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும், பட் ஆட்டோமேட்டிக்கா கிளச் கிடையாது. சோ எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு சிம்பிளா ரெண்டு ட்ரிக்ஸ் இருக்கு. சோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.